पी से। Hey guys, welcome back to this video. Welcome back to my video. In the video, we will talk about the UK. So, let's get into the video. UK passenger locator form is a form in the UK government website. அந்த ஃபார்ம் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஃபில் பண்ணியிருக்கணும். ஃபில் பண்ணால் தான் இமிக்ரேஷன் அப்போது உங்களை யூகேக்குள்ளே அலோவ் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஃபார்மில் என்ன இருக்கும் அப்படின்னா, பேசிக்காக நீங்கள் இந்த 14 days வந்து எங்கே தங்க போகிறீங்க அந்த மாதிரி டீட்டெயில்ஸில் இருக்கும். ஏன் அப்படின்னா, நம்ம வந்து கோவிட் கேசஸ் வந்து அதிகமாக இருக்கிற கண்ட்ரிலேருந்து வரோம். ஸோ அவங்க வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் கண்ட்ரிஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. இப்போ நீங்கள் அந்த கண்ட்ரிலேருந்து வரீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து குவாரண்டைனில் ஆர் செல்ஃப் ஐசோலேஷன்லேயே இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ நம்மளோட கண்ட்ரி வந்து ஆப்வியஸாக அந்த லிஸ்டில் இருக்காது. ஏன்னா நம்ம தான் தெரியுமே, நிறையா கேசஸ் வந்து டெய்லி ரிப்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம், நம்ம தான் லார்ஜஸ்ட்டு கோவிட் கேஸ் கவுண்ட் காட்டிகிட்ருக்கோம். ஸோ ஆப்வியஸாக நம்ம வந்து செல்ஃப் ஐசோலேஷனில் இருந்து தான் ஆகணும். ஸோ அப்படி இருக்கிற ஸோ இந்த சிச்சுவேஷனில் வந்து யாராவது ரூல்ஸ் வந்து பிரேக் பண்ணுறீங்க அப்படின்னா, அரௌண்ட் 1000 pounds வந்து பே பண்ணணும். ஸோ ஆல்சோ நீங்கள் வந்து ஒரு செல்ஃப் ஐசோலேஷன் லொக்கேஷன்லேருந்து இன்னொரு செல்ஃப் ஐசோலேஷன் லொக்கேஷனுக்கு மூவ் ஆகுறீங்க அப்படின்னா, அதை வந்து ப்ராப்பராக அப்டேட் பண்ணியிருக்கணும். அப்படி பண்ணல அப்படின்னா up to 3200 pounds வரைக்கும் சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் நீங்கள் வந்து யூகே வரதுக்கு முன்னாடி பண்ணணும். வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, 10 days வந்து உங்கள் BRP போய் கலெக்ட் பண்ணணும். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம குவாரண்டைனில் இருக்கிறதுனால 14 days ஆனாலும் வந்து பிரச்சனை கிடையாது. 14 days கழிச்சு கூட நீங்கள் போய் வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். அண்டு எல்லாருக்கும் ஸோ எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி எங்களுக்கும் இந்த யூகே போகணும்னு சுற்றி பார்க்கணும் அந்த மாதிரிலாம் தாட்ஸ்லாம் இருந்தது. பட்டு நாங்கள் அங்கே வந்து ஐசோலேஷன் வந்து ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறோம். அப்படிதானே? அப்படிதான். நாங்கள் வந்து எங்கேயும் போகலை இன்னும் வந்ததுலேருந்து, ஃபுல்லாக எங்கள் ரூம்லேயே தான் இருக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் திங் வந்து என்ன அப்படின்னா, இங்கே வந்து லோக்கல் ரூல்ஸ் வந்து என்ன இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். ஆக்சுவலாக வெளியே போகக்கூடாதுன்னு அதில் போட்டிருந்தாங்க, லைக் வந்து ஃபைன்ல எவ்வளோ போட்டிருந்தாங்கல்ல, என்ன அப்படின்னா, மேக்சிமம் 6 people வந்து கேதர் ஆகிக்கலாம். அப்புறம் வந்து சேஃப்டி மெஷர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணணும், மாஸ்க் போட்டிருக்கணும், அந்த மாதிரி இதெல்லாம் இருக்கு. வேற என்ன, கிரௌடட் ஏரியால இருந்தோம் அப்படின்னா மாஸ்க் கண்டிப்பா யூஸ் பண்ணணும். ரோட்ல 2 பேர் போயிட்டு இருந்தாங்கன்னா தேவையில்லை. அதே மாதிரி கல்யாணம் ரிசப்ஷன் அது மாதிரி எல்லாம் இருந்தது அப்படின்னா 15 பேர், ஃபினரல்னா 30 பேர் இருக்கலாம் அப்படின்றாங்க. ஒரே ஃபேமிலியா இருந்தோம் அப்படின்னா நம்ம வந்து பிக்னிக் பண்ணிக்கலாம் வெளியே போயிட்டு, மற்ற ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் அவங்களோட சேர்ந்து போயிட்டு நம்ம பிக்னிக் பண்ணக்கூடாது. ஆக்சுவலா இப்போதைக்கு அது, அப்புறம் 1 day அப்புறம் என்ன போகுதுன்னு தெரியல, பார்ப்போம். அப்புறம் வந்து இன்டோர் கேதரிங்ஸ் வந்து அவாய்ட் பண்ண சொல்லி சொல்றாங்க. அது போக அவுட்டோர் கேதரிங்ஸ் வந்து பண்ணிக்கலாம், இன்டோர் கேதரிங்ஸ் வந்து மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அண்டு பப்ஸ் அண்ட் ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் வந்து 10 PM வரைக்கும் இப்போ ஓப்பன் ஆயிருக்கு. அது போக நியூ ரூல் வந்து மண்டேலேருந்து இம்போஸ் பண்றாங்க. அதில் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் இன்னும் டிக்ளேர் பண்ணல அப்படிதானே? ஸோ இன்னும் டிக்ளேர் பண்ணல. ஸோ பார்க்கலாம் என்ன செய்கிறாங்க அப்படின்னு. அது போக சில
டயர்ஸ் ஸ்பிளிட் பண்ணிட்டு சில கண்ட்ரீஸ் எல்லாம் சில டயர்ஸ் வந்து கண்ட்ரிக்குள்ளே கண்ட்ரிக்குள்ளே பிரிக்க போறாங்க. இந்த ஏரியா வந்து இந்த ஏரியா நம்ம தமிழ்நாட்டுல பிரிச்சாங்கல்ல அந்த மாதிரி, திருச்சி திண்டிவனம் மதுரை மாமதுரை அந்த மாதிரி பரிதாபங்கள்லாம் இருக்காது, அந்த மாதிரி பண்ண போறாங்கன்னு நினைக்கிறோம். சோ அதையும் பார்க்கலாம் என்ன பண்றாங்க அப்படின்னு. அந்த பாசஞ்சர் கான்டாக்ட் அதெல்லாம் சொல்லிட்டேன் சொல்லியாச்சு. சோ அண்ட் ஒன் மோர் அப்டேட் என்ன அப்படின்னா, ஸ்காட்லாண்ட்ல வந்து ஃப்ரம் ஃப்ரைடே ஆன்வர்ட்ஸ் இந்த ரூல் வந்து இம்போஸ் பண்றாங்க. சில ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணும், டேக் அவே சர்வீஸ் ஓன்லி தான் இருக்கும் அந்த மாதிரி சொல்றாங்க. அண்ட் ஒன் மோர் திங், குவாரண்டைன்ல இருக்கிறவங்க வந்து உங்களுக்கு வந்து ஏதாவது திங்ஸ் வந்து நீங்க வாங்கணும் அந்த மாதிரி நினைச்சீங்க அப்படின்னா, டெலிவரி சர்வீஸ் இருக்கிறதுல தான் ஆர்டர் பண்ணணும். அதுக்கு கூட நீங்க வந்து வெளியில வரக்கூடாது. இல்லைனா உங்க ஃப்ரெண்ட்ஸ் யார் ஃபேமிலி யாராவது இருந்தாங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம். அதர் தன் தட் யூ ஷுட் நாட் கம் அவுட் சைட் ஆஃப் யுவர் அப்படிதான் சொல்லுவாங்க. சும்மா கீழே போய் தெருவில் யாரும் இல்லாட்டி போய் நடந்து பார்த்துட்டு வரலாம், அப்படிலாம் பண்ணாதீங்க. குவாரண்டைன் ரூல்ஸ் ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா இங்க நம்ம தெரியாத கண்ட்ரிக்கு வந்துட்டு அவங்க ரூல்ஸ் வந்து நம்ம இந்தியா மாதிரி நம்ம எடுத்துக்க கூடாது, நம்ம வந்து சீரியஸா இருக்கணும் அப்படிதானா. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீடியோல நாங்க பிஆர்பி கலெக்ட் பண்றத பத்தி போடலான் இருக்கோம், அதை ஒரு தனியா வீடியோவா பண்றோம். ஸோ கீப் supporting us. அங்க ஆக்சுவலா வந்து 10 டேஸ்ல கலெக்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கவர்மெண்ட் வெப்சைட்ல போட்டிருக்காங்க. நம்ம 14 நாள் கழிச்சு போனாலே ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாங்கள் எங்களுக்கும் இதே டவுட் இருந்தது. நம்ம மக்கள் எல்லாம் கிளப்பி விட்டுட்டு இருந்தாங்க, ஐயோ 10 நாள்ல போய் வாங்கணும், 10 நாள்ல போய் வாங்கணும், இல்லாட்டி பார்சல் பண்ணிடுவாங்க யூகேவிஐல கொடுத்து அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படிலாம் பயப்பட வேணாம். நாங்க யூனிவர்சிட்ட வந்து மெயில் பண்ணி கேட்டப்போ வந்து அவங்க நீங்க குவாரண்டைன் முடிச்சுட்டு போய் பாத்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னாங்க. ஸோ அதையும் நம்ம தனி சீரியஸா பாத்துடலாம். வேற போறதுக்கான எல்லா அறிகுறியும் தெரிகிறது. நினைக்கிறேன் இல்லையா, தெரியல 7 months.